ஏற்கனவே வந்து இன்றைக்கு சிபிஐ வந்து நியூஸ் கிளிக் அலுவலகத்துல வந்து ரெய்டு நடத்திட்டு இருக்கு. சிபிஐ வந்து ஐந்தாவது அரசு அமைப்பு, ரெய்டு நடத்தக்கூடிய ஐந்தாவது அரசு அமைப்பு. ஏற்கனவே இடி, எக்கனாமிக் அஃபென்சஸ், ஐடி, இப்படி எல்லாருமே வந்து ரெய்டு நடத்தி முடிச்சாங்க. இந்த இடி ரெய்டு நடத்தும் போது 2021 அதாவது அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தும் போது பிரபீர் முக்கியஸ் தான் இன்றைக்கு சிறையில் இருப்பவர். ரூபா வழக்கின் ரூபா சட்டத்தின் கீழ் சிறையில் இருக்கக்கூடிய பிரபீர் வந்து அப்பவே டெல்லி உயர் நீதிமன்றத்தை அணுகி இந்த விஷயத்துல தன்னை கைது செய்யக்கூடாது, சீன நிதி விஷயத்துல தன்னை கைது செய்யக்கூடாது என்று நீதிமன்ற பாதுகாப்பை பெற்று வைத்திருக்கிறார். இது 2021 நடந்தது. இதன் பிறகு இப்பொழுது ஊப்பா என்ற மிக கொடூரமான ஒரு சட்டத்தை வந்து அதன் கீழே வந்து பிரபீர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஊப்பாவை பொறுத்தவரை முதல்ல கைது செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து காரணம் சொன்னா போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு சட்டம் தான் அதுதான் அதனாலதான் இவங்க இதை செய்ய முடியாது. சுட்டிக்காட்டின மாதிரி ஏற்கனவே ஊப்பாவில் கைதானவர்கள் திருமுருகன் சொன்ன மாதிரி நீங்க எந்த காரணமும் சொல்லாமல் உண்மையிலேயே உங்கள் மீது அந்த குற்றச்சாட்டு இருக்கிறதா, நீங்கள் இந்த குற்றத்தை செய்தீர்களா என்பதை கூட பொருட்படுத்தாமல் நீங்கள் கைது செய்யப்படுவீர்கள் அப்படின்றதான். இந்த விஷயத்துல ப்ராசஸ் இஸ் த பனிஷ்மெண்ட் அப்படிவாங்க, அதாவது நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் தான் உங்களுக்கான தண்டனை. இறுதியில் நியூஸ் கிளிக் மீது எந்த குற்றமும் இல்லை என்பது நிரூபிக்கப்படும் என்பது எந்த விதமான இதுவும் நம் சந்தேகமும் நமக்கு இல்லை. ஆனால் இந்த விஷயத்தில் நியூஸ் கிளிக் மேல் எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் தான் அதற்கான தண்டனை. அதுதான் நியூஸ் கிளிக்கான தண்டனை மட்டுமல்ல, ஒவ்வொரு பத்திரிகையாளருக்குமான எச்சரிக்கையாகவும் தான் இந்த நடவடிக்கைகளை வந்து அரசியல் மத்திய அரசு எடுத்துக்கொண்டிருக்கிறது. ஊப்பாவின் கீழ் இதுதான் வந்து நடந்தது. நிறைய பேர் சுட்டி காட்டினாங்க, 46 பேர் அந்த சமயத்துல இந்தியாவில் இருக்கக்கூடிய பல பத்திரிகையாளர்கள் வந்து அன்றைக்கு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார்கள் அப்படின்றது அதுல முக்கியமான விஷயம். அதுல 300 கேட்ஜெட்ஸ், லேப்டாப், மொபைல் போன் உட்பட 300 கேட்ஜெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. எடுத்து அதை சோதனைக்கு உள்ளாக்கி இருக்காரு. இதுல சிக்கலான ஒரு விஷயம் என்னன்னா, பீமா குறைகின் வழக்குல இந்த மாதிரி கேட்ஜெட்ஸ் எடுத்து அதுல 2 பேரோட ஓனா வில்சன் உட்பட 2 செயற்பாட்டாளர்களுடைய லேப்டாப்ல வந்து ஆதாரங்களை திணித்து இருக்கிறாரு. வேற யாராவது திணித்து அனுப்பியிருக்காங்க அப்படின்றது ஆதாரபூர்வமாக நிறுவப்பட்டிருக்கு. அப்புறம் அதே மாதிரியான ஒரு விஷயம் வந்து இதுலயும் இந்த பிரச்சனையிலும் நடக்கக்கூடும். நியூஸ் கிளிக்கு எதிரான ஆதாரங்களை வழக்கை விசாரிப்பவர்களே வந்து வைக்கக்கூடும் அப்படின்ற ஒரு பயம் இருப்பது வந்து ரொம்ப இயல்பான ஒரு விஷயமா தான் இருக்கு. இதற்கு எதிராக நியூஸ் கிளிக் அப்படின்றது வந்து நியூயார்க் டைம்ஸ், இது எல்லாமே ஒட்டுமொத்த பிரச்சனையுமே நியூயார்க் டைம்ஸ் உடைய மிக மோசமான ஒரு இதுல இருந்துதான் தொடங்குது. ஒரு ஆர்டிக்கல்ல இருந்துதான் தொடங்குது. அங்க இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபர் நேவல் ராய் சிங்கம் அப்படின்ற ஒரு தொழிலதிபர் வந்து நியூஸ் கிளிக்கு ஃபண்டு கொடுத்து அந்த நிதி சீனா நிதி அப்படின்றது தான் இதுக்கு குற்றச்சாட்டு. ராய் சிங்கம் மூட இருக்கக்கூடிய வழக்கறிஞர் தெளிவா சொல்லியிருக்காரு, அவர்கள் ஒரு பணம் கூட சீனாவில இருந்து வந்ததில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நியூஸ் கிளிக்கை பொறுத்தவரை வந்த நிதியை பயன்படுத்தி சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, நிதியை பயன்படுத்தி அரசுக்கு எதிரான சதிகளை செய்வது, தேச விரோத செயல்களில் ஈடுபடுவது, அந்த மாதிரியான ஒரு ஆர்டிக்கல் கூட இதுவரைக்கும் நியூஸ் கிளிக்ல வந்து பப்ளிஷ் ஆகல அப்படிங்கிறது எஃப்ஐஆர்லயே தெரியுது அப்படின்னு இந்துல வந்து அதை தலையங்கமாக எழுதியிருக்கிறார்கள். ஒரு ஆர்டிக்கல்ல கூட ஒரு எஃப்ஐஆர் வந்து மேற்கோள் காட்டவில்லை அப்படின்றது. அப்போ நியூயார்க் டைம்ஸ்ல தொடங்கி நியூஸ் கிளிக் மாதிரியான ஒரு வெப்சைட்டை குறிவைத்து இலக்கு வைத்து ஹாரஸ் பண்ண வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருகிறது அப்படின்னு சொன்னா, நியூஸ் கிளிக்கான செய்தி மட்டுமல்ல இந்த அரசுக்கு எதிராக பேசக்கூடிய அனைத்து பத்திரிகையாளர்களுக்குமான செய்தி அப்படின்றதான் அப்படி தொடர்ந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயம். சில்லிங் எஃபெக்ட் உருவாக்குகிறது, அதாவது அச்சுறுத்தும் ஒரு விளைவை ஏற்படுத்துவதுதான் இந்த அரசின் நோக்கம். அது 2024 தேர்தலுக்குள் அதை செய்து முடிந்தவரை ஊடகங்களை ஏதாவது செய்து அவருடைய வாய்களை பேசிக் கொண்டிருப்பவர்களுடைய வாய்களை அடைக்க வேண்டும் அப்படின்றதுதான் இந்த அரசுடைய நோக்கமாக இருக்கிறது. அந்த நோக்கத்தை முறியடிக்கும் முக்கியமான ஒரு விஷயமாக நான் இன்றைய போராட்டத்தை பார்க்கிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வாழ்த்துக்களும் நன்றிகள்.